வணக்கம் உங்கள் ராஜநாயகம் இந்த சினிமா எனும் பூதம்ன்ற நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற திரைப்பிரபலம் கேஆர் விஜயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் கற்பகம்னு ஒரு படம் அந்த படத்தில் கேஆர் விஜயா கொஞ்சம் நேரம் தான் வருவாங்க ரொம்ப நேரம் கிடையாது அந்த படத்தில் அவங்க கொஞ்ச நேரத்தில் இறந்துருவாங்க ஆனால் இறந்த பிறகு கூட ஆவியா வந்து ஒரு பாட்டு பாடுற மாதிரி இருக்கும் அந்த ரெண்டு பாட்டு அத்தை மடி மெத்தையடி அப்படின்னு ஒரு பாட்டு மன்னவனை அழலாமான்ற பாட்டு இந்த ரெண்டு பாட்டுமே வந்து ஜனங்களை வந்து ரொம்ப உருக்கிடிச்சுன்னு தான் சொல்லணும் அத்தை மடி மெத்தையடி நல்ல ஒரு குதூகூலமான பாடல் கேஆர்ஜாவுக்கு வந்து ஜெமினி கணேஷ் ஜோடியா நடித்தார் சாவுத்திரி அம்மாவும் அந்த படத்தில் இருந்தாங்க கேஆர்ஜா இறந்த பிறகு சாவித்திரி அம்மாவை ஜெமினி க கல்யாணம் பண்ணுற மாதிரி கதை சிலருக்கு தான் வந்து இந்த அதிர்ஷ்டம்ன்றது வந்து பெரிய அளவில் கை கொடுத்ததுன்னா அது நடிகைகளில் ஆர் கார் அந்த முதல் படம் வந்து அது அவரை அவங்கள வந்து எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணிடுச்சுன்றது அவ சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது கொஞ்ச நேரம் படத்தில் வந்தாலும் நிற்க முடியுன்றதுக்கு அந்த ரோல்லாம் ஒரு உதாரணமாக இருந்தது அவங்களுடைய பேர் வந்து தெய்வ நாயகின்னு வாங்க நாயகி அவங்க அப்பா இவ வந்து ஒரு நடிகர் அவர் அவர் வந்து எம் ஆர் ராதா நாடகத்திலலாம் நடிச்சுக்கிட்டு இருந்தவர் கேஆர் ஜாவையும் எம்ஆர் ஆர் நாடகத்தில் நடிக்கணுன்ற மாதிரி விரும்பி இருக்கிறார் கே எஸ் கோபாலசினை வந்து இந்த படத்தில் அந்த அம்மா போடுறதுக்கு காரணம் விஜயகுமாரியை புக் பண்ணார் விஜயகுமாரியை அம்மா வந்து எஸ்எஸ்ஆர் வந்து நான் நான் ஜோடியாக நடித்தாதான் தான் கால் ஷெட் உங்களுக்கு நான் தர முடியும் அப்படின்னோன்னே அவர் வந்து இந்த விஜயா இல்லைன்னா இன்னொரு விஜயான்னு சொல்லி தான் கேஆர் ஆர்ஜாவை தன்னுடைய படத்தில் புக் பண்ணார் அப்போ பாருங்கள் இன்னொருத்தருக்கு போன வாய்ப்பு தான் அதான் சான்ஸும் அதே மாதிரி தான் இதுலேயுமே சொல்லப்போனால் அவங்க செகண்ட் ஹீரோயின் தான் ஏன்னா ரெண்டு பேர் ஸ்டார் ஜெமினி கணேசன் சாவித்திரி அம்மா எஸ் வி ரங்காராவ் இவங்கள்லாம் நடித்த படத்தில் கேஆர்ஜா நடிச்சு பேர் வாங்கினாங்க கற்பகம்ன்ற படம் ஓடுறது அவ்வளோ பிரமாதமாக அந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக இதாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இதே கமலம்னு ஒரு படம் இதே கமலம்ன்ற படத்தை பற்றி ஸ்பெஷலாக சொல்லணும் என்னன்னு கேட்டால் அவங்க வந்து கேஆர்ஜா அந்த காலங்களில் உங்களுக்கு பிடிச்ச படம் எதுன்னு கேட்டால் நீங்கள் நடித்த படங்கள்லாம் அவங்க வந்து இதய கமலன்னு தான் சொல்லுவாங்க ரெட்டை விடத்தில் நடித்தாங்க ரெண்டு டபுள் ரோல் இதில் அதே மாதிரி பி சுசிலாட்டை உங்களுக்கு பிடித்த பாடல் என்னான்னு கேட்டால் உன்னை காணாத கண்ணும் கண்ணல்லன்ற பாட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுவும் இதய கமலம் தான் அதாவது கேஆர்ஜா காண்டி அவங்க பாடின பாட்டு தான் அவங்க பேட்டியிலலாம் அப்பையெல்லாம் வந்து எனக்கு பிடித்த பாடல் உன்னை காணாத க கண்ணும் கண்ணல்லன்ற பாடல் தான் அப்படி தொடர்ந்து அதாவது ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்க ஃபர் அன் ஆக்ட்ரஸ் டு பி எ சக்ஸஸ் சி மஸ்ட் ஹேவ் த ஃபேஸ் ஆஃப் வீனஸ் அண்ட் ஃபிகர் ஆஃப் ஜூனோ அப்படின்வாங்க இந்த விஷயத்தில் இந்த இது கேர்ஜாவை வந்து இதுக்கு பொருத்தமாக இந்த இருந்தாங்க கொஞ்சம் நல்லா வளர்த்தி அந்த மாதிரி முகம் அழகு அழகான முகம் புன்னகை அரசின்னு பே பேர் வாங்கினாங்க புன்னகை அரசின்னு அவங்களுக்கு பேர் கிடச்சிதுன்னா அந்த அளவுக்கு அந்த அந்த ஃபேஸ் ஆஃப் த வீ த த ஃபேஸ் ஆஃப் அ வீனஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா ஹிந்தியில் ஒரு படம் பண்ணாங்க அறுபத்தஞ்சில் ஹிந்தியில் ஒரு படம் பண்ணாங்க பொதுவாக இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்னால் உடனே ஹிந்தி ஃபீல்டில் சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் இந்த அதுவும் ஹீரோயின்ஸை வந்து அவங்க உடனே அவங்க கிட்டத்தட்ட அவங்க லைஃபே மும்பைன்ற அளவுக்கு நிறைய நடந்திருக்கு ஆனால் கே ஹர்ஜா ஊஞ்சிலாக்னு அந்த படம் அந்த படம் வந்து நம்ம ஏ நமக்கு எல்லோரும் தெரிஞ்ச படம் தான் பின்னால் தான் அந்த படம் ஒரு வருஷம் கழித்து மேஜர் சந்திரகாந்த்னு பாலச்சந்தர் இங்கே எடுத்தார் பாலச்சந்தர் கதை தான் அதை தான் அங்கே வந்து எடுத்தாங்க ஆனால் டைரக்டர் அங்கே ஹிந்தியில் வேற ஃபெரோஸ்கானுக்கு ஜோடியாக கே ஹர்ஜா வந்து இந்த இங்கே ஜெயலலிதா பண்ணாங்க அது நாகேஷுக்கு தங்கச்சியாக நடிச்சிருப்பாங்க அங்கே வந்து ஏவிஎம் ராஜன் ரோல் வந்து ஃபெரோஸ்கான் அசோக் குமார் வந்து மேஜர் சந்திரகாந்த் அந்த சந்திரகாந்த் ரோல் அப்புறம் ஸ்ரீகாந்த்ன்ற அந்த மூத்த மகன் முத்துராமணி இங்கே செஞ்ச ரோலை வந்து அங்கே ராஜ்குமார் நடிகர் ராஜ்குமார் பண்ணார் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மற்றவங்க அசோக் குமார் எல்லாமே ரொம்ப செட்டில்டு ஆக்டர்ஸ் இப்போ ராஜ்குமார் ரெண்டு பேரும் இதில் ஃபிரோஸ்கானுக்கு இந்த படம் ஒரு பெரிய பிரேக் அதாவது கேஆர்ஜியோட நடித்தது பெரிய பிரேக் ஆகும் அது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம் சிவாஜி கணேசனோட கேஆர்ஜா முதல் முதல்ல சேர்ந்து நடிச்சதுன்னா கை கொடுத்த தெரியும் ஆனால் அவர் அந்த படத்தில் வந்து கேஆர்ஜாக்கு சிவாஜி கணேசன் ஜோடி கிடையாது சாவத்திரி அம்மா இவர் இப்போ கேஆர்ஜாக்கு ஜோடியாக எஸ்எஸ் ராஜேந்திரன் நடித்தார் அந்த அது அதில் வந்து முழுக்க வந்து சாவத்திரி அம்மா வந்து அவங்க ரெங்கார் ராவ் சிவாஜி கணேசன் மூணு பேருமே பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க அவ்வளோ அற்புதமான அதுவும் கேஎஸ்ஜியோட படம் தான் கேஎஸ்டிக்கும் கேஆர்ஜாக்கும் உள்ள ஒரு அந்த அதாவது குரு சிஷிய உறவு இருக்கு பாருங்க அது வந்து ரொம்ப அது என்ன சொல்கிறது அது அவ்வளோ விசேஷமானது பொதுவாக எவ்வளோ இயக்குநர்கள் நடிகர் நடிகையில் அறிமுகப்படுத்துவாங்க சில சில சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த நடிகர் வந்து நடிகைகள்லாம் இயக்குநருக்கு பின்னால் அவங்க பெரிய ஸ்டார் ஆன பிறகு அவங்க அவ்வளோ விசுவாசமாக இருந்தாங்கலாம் சொல்ல முடியாது அப்படிலாம் இல்லாமல் கேஆர்ஜா வாழ்க்கையில் இயக்குனர் திலகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் ஒரு பெரிய அளவில் அவர் அந்த அம்மாவுடைய திரையுலக வாழ்க்கையிலே முக்கிய பங்கு கேஎஸ்டிக்கு உண்டு அவர் அறிமுகப்படுத்தினார் அவர் தான் லைஃப் கொடுத்தாருன்றத தாண்டி பார்த்திங்கன்னா இந்த அம்மாவுடைய நூறாவது படம் பத்து வருஷத்தில் நூறாவது படம் இவங்க நடித்தாங்க அந்த நூறாவது படமும் கே கேஎஸ்ஜி தான் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் தான் இயக்குனார் இரநூறாவது படம் படிக்காத பண்ணையார்னு ஒரு படம் அந்த படிக்காத பண்ணையார்ன்றது என்னென்னா கண் கண்கண்ட தெய்வம்னு முன்னால் இவர் எஸ் வி ரங்காராவ் எஸ் வி சிப்பையா பத்மினி வச்சு எடுத்த படத்தை பின்னால் சிவகுமார்லாம் நடித்தாங்க அந்த படத்தில் அந்த படத்தை தான் அவர் வந்து பின்னால் வந்து படிக்காத பண்ணையார்னு அதே படத்தை எடுக்கும்போது சிவாஜி கணேசன் தேங்காய் சீனிவாசன் பத்மினி ரோவில் கேஆர்ஜா பண்ணாங்க அது வந்து அந்த படிக்காத பண்ணையார் வந்து இரநூறாவது படம் பாருங்கள் அந்த கால ஓட்டத்தில் வந்து இயக்குனர் ஒரு பக்கம் இந்த என்ன சொல்கிறது அந்த ஆர்டிஸ்ட் ஒரு பக்கமாக போகிறது வந்து சாதாரண விஷயம் ஆனால் இரநூறாவது படத்தையும் கேஎஸ் கோபாலசன் தான் இயக்குனார் இல்லை இன்னொரு தகவல் உண்டு அந்த படத்தில் சிவாஜி எப்படி நடித்தாரோ இதே மாதிரி இதுக்கு முன்னால் அவருடைய இரநூறாவது படம் திரிசூலத்தில் கேஆர்ஜன் நடித்தாங்க சிவாஜி கணேசனோட எத்தனை படம் இப்போ எம்ஜிஆரோட எடுத்திங்கன்னா அந்த அம்மா பணம் படைத்தவன் தாளம்பூ இப்படி ஆரம்பித்து ஆணையிட்டால் நல்ல நேரம் நானியன் நானியன் பிறந்தேன் நல்ல நேரம் நிறைய படங்கள் விவசாயின்னு ஒரு படம் தேவர் படம் இப்படி வந்து கி எம்ஜிஆரோடே நடித்தாங்க ஆனால் கேஆர்ஜா வந்து அவங்களுக்கு சரியான அவங்கள நினச்சாலே ஞாபகம் வரக்கூடியவங்க இல்லை சிவாஜி சிவாஜி கணேசன் தான் என்கிட்ட சிவாஜி கணேசன் எவ்வளோ படம்னு தெரியாது அவ்வளவு படம் சிவாஜி கணேசன் அதாவது ஒவ்வொரு பட்டியல் போடுறதில்ல இந்த இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு படத்தையும் சொல்லி சொல்லி பட்டியல் போட வேண்டியதில்லை அது எல்லாமே பார்க்குறவங்க மன மனக்கண்ணில் அப்படியே ஓடும் அதெல்லாம் வந்து தங்கப்பதக்கம்லாம் ரெண்டு பேர் நடித்த மாஸ்டர் பீஸ் எல்லோரும் நினை நினைப்பாங்க சிவாஜி நேசன் தான் கேஆர்ஜோட அதிக படம்னு ஆனால் அவங்க ஒரு பேட்டியில் சொன்னாங்க ஏன்னா அவங்க வந்து ஜெய்சங்கரோடையும் நடித்தாங்க முத்துராமனோடையும் நடித்தாங்க ரவிச்சந்திரனோடையும் நடித்தாங்க இப்படி வந்து எவ்வளோ ந பேரோட நடித்தாங்க அவங்க சிவகுமாரோட கூட கந்தன் கர்ணையில் ஜோடியாக நடித்தாங்க ரெண்டு ரெண்டு பேருமே ஜெயலலிதா அதில் ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பின் அறுபதுகளில் பின்பகுதியில் எல்லாருடைய கவனத்தையும் கவர்ந்த இரண்டு கதாநாயகர்கள் ஒருவர் கேஆர் விஜயா இன்னொருத்தர் ஜெயலலிதா எம்ஜிஆரோட நடித்த படம் வந்து நல்ல நேரம்லாம் சக்க போடு போட்டுச்சு நான் என் பிறந்தேன் நம்ம நல்ல நேரம் இந்த படம்லாம் விவசாயி பின்ன முன்னால் நடித்த விவசாயி சிக்ஸ்டிஸில் அந்த எம்ஜிஆருக்கும் கேஆர்ஜாக்கும் பாடல்களும் ரொம்ப அற்புதமாக அமையும் அதே மாதிரி ஜெய்சங்கர்னு எடுத்தோம்னா ஜெய்சங்கரோட அவங்க பெண்ணே நீ வாழ்கன்னு ஒரு படம் பட்டணத்தில் புதம் ரொம்ப அருமையான அந்த காலத்தில் ஜெய்சங்கருக்கு ஒரு கலர் படம் முதல் கலர் படம் அது பட்டணத்தில் போதும் இன்றைக்கி பார்த்தாலும் அவ்வளோ குழந்தைகள் வந்து அவ்வளோ ரசிப்பாங்க அந்த படத்தை அந்த அதில் வர்ற பூதமா ஜா ஜாவர் சீதாராமன் நடிச்சிருப்பார் பட்டணத்தில் பூதம் பின்னால் பார்த்தீங்கன்னா அது ஜெய்சங்கரோடையும் பெரிய லிஸ்ட்டு ஏன்னு கேட்டால் நிலவேணி சாட்சின்னு ஒரு முக்கியமான படம் அவங்க ரெண்டு பேரும் நடித்ததில் அது பி மாதவன் டைரக்ட் பண்ணார் இந்த மாதிரி ரவிச்சந்திரன் எடுத்தால் அவங்க வந்து இதய கம்பளத்துலேயே கதாநாயகன் ரவிச்சந்திரன் தான் அப்புறம் பார்த்திங்கன்னா நினைவில் நின்றவள்னு ஒரு படம் பின்னால் சபதம்னு ஒரு படம் ரவிச்சந்திரனுக்கும் கேஆர் ஜாவுக்கும் அப்படி எல்லாமே பே நினச்ச உடனே இந்த படத்தில் ரவிச்சந்திரன் படங்கள் கேஆர் ஜா ஞாபகம் வந்துடும் இந்த படம்லாம் கேஆர் ஜாமா அவங்களுக்கு ஜோடி அவருக்கு ஜோடியாக நடிச்சது எல்லா கதாநாயகர்களோடையும் நடிச்சு முத்துராமனோடு தான் இப்போ சொல்ல வந்தேன் எல்லோரும் சிவாஜியோடு தான் இவங்க படம் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கும்போது இவங்க முத்துராமன் மரணம் தப்ப சொல்கிறாங்க அதாவது மரணத்துக்கு அப்பமும் அது பின்னாலையும் பேசும்போது என்னை என்னுடைய வாழ்க்கையில் என்னை ரொம்ப பாதித்த மரணம் முத்துரா நடிகர் முத்துராமன் சடன் டிமேஸ் சட்டுன்னு இறந்தார் அவர் அவர் ஊட்டி போனார் அப்படியே ஒரு எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படியே இறந்துட்டார் அது காலையில் ஜாக்கிங் போகும்போது அந்த அவ சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னாங்க என்னோட அதிக படங்கள் நடித்தது முத்துராமன் தான் அதோட சிவாஜி கணேசனோட அவங்க நடித்ததை எத்தனை படங்கள் அதுலலாம் அவங்க வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க நாங்கள் ஷூட்டிங்கில் பார்க்கும்போது அந்த விஷ் பண்ணிக்கிறதோட சரி பெருசாக வந்து எனக்கும் அவருக்கும் வந்து இன்ட்ராக்ஷன்லாம் இந்த இந்த ஷூட்டிங்கை தாண்டி எதுவுமே நான் பொதுவாக தாமரையில் தண்ணி மாதிரி தான் பழக்கம்ன்றத பின்னால் சொல்கிறாங்க அவங்க இதெல்லாமே ஒரு விசித்தரமான தகவல் ஏன்னா நம்ம சிவாஜி கணேசனோட இவ்வளோ படம் நடிச்சிருக்காங்க பத்மினி மாதிரி இவங்கள இவங்களே சொல்கிறாங்க நான் என்னை ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இவங்க இவங்களோட ஸ்டேட்மெண்ட் இருக்கிற அப்படி இருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம் கேஎஸ்ஜி வந்து ரொம்ப நெகிழ்ந்து சொல்லுவார் அதை நம்ம இந்த இடத்துல நான் சொல்லணும் ஒரு யாருமே தன்னுடைய சொத்தை வந்து இன்னொருத்தர் கொடுக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு காரியம் என்னுடைய சிசிஐ ஜா பண்ணாங்க அப்படின்னா ஒரு இடத்த முடிக்கிறாங்க அந்த இடத்த வந்து உங் குரு உங்கள் பேர்லேயே முடிச்சுக்கோங்க அப்படின்றாங்க அது உங்களுக்கு தான் குருன்ட்டாங்க அந்த இடம் தான் கேஎஸ்டிக்கு கற்பகம் ஸ்டுடியோவானது இதை வந்து அவர் எப்போமே ரொம்ப நெகிழ்ந்து போய் அதை ரீக்லேட் பண்ணி பேசுவார் இப்படி யார் இந்த உலகத்தில் செய்வா இந்த மாதிரி வந்து யாராவது ஒரு தன்னுடைய சொத்து ஒரு சொத்தை வந்து இன்னொருத்தருக்கு கொடுப்பாங்களா சொத்தை யாருமே பெரும்பாலும் இன்னொருத்தர் கொடுக்க மாட்டாங்க ஆனால் வந்து கேஆர்ஜியா வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு இடத்த வந்து எனக்கு கொடுத்தாங்க நான் திரும்ப எப்போம்மா உனக்கு எப்போனாலும் நீ விற்கிறேன்னா நான் கையெழுத்து போட்டுறேம்மான்னு சொன்னப்போ இல்லை குரு இது உங்களுக்கு தான் நீ நீங்கள் உங்களுக்கு தான் நான் அந்த சொத்தை கொடுத்துருக்குறேன் நீங்கள் உங்கள் நீங்கள் உங்களுக்காண்டி நான் கொடுத்த சொத்து நீங்கள் குரு தட்சணையாக நினச்சிக்கங்க அப்படி தான் அப்படி தான் சொல்லுவாங்க குருநாதட்ட ஸ்ரீடர்கள் அந்த வார்த்தையை தான் ஜாமா சொல்லியிருக்கிறாங்க பின்னால் வந்து அவங்க வந்து ஒரு அந்த வயதான கதாபாத்திரங்கள்லாம் நடிச்சாங்க கடைசியாக வந்து சக்ரான்னு ஒரு படம் அதில் வந்து கதாநாயகனுக்கு பாட்டியாக அந்த படத்தில் விஷால் கதாநாயகன் நினைக்கிறேன் அந்த படத்தில் வி விஷாலுக்கு பாட்டியாக அந்த அதுதான் அவங்க கடைசி படம் நடிகர் ராஜேஷை விட கேஆர்ஜா நடித்தாங்க அதெல்லாம் ப பக்தி படங்கள்லேயே அதாவது கேர்ஜா பற்றி ஒன்று சொல்லணும் நம்ம வீட்டு தெய்வம் இல்லை அவங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்பிரி ஸ்பிரிச்சுவல் ஃபிகர்ன்ற மாதிரி ஒரு கேரக்டர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது பேரே தெய்வநாயகி அவங்க பேர் அதாவது சில அதெல்லாம் சொ சொல்கிறது அந்த தலையில் எழுதுனது அந்த தெய்வநாயகி அப்படின்னது அவங்க அம்மனாவே அவங்கள அம்மனாக நினைக்கிறவங்க பல படங்களில் அம்மனாக நடித்தாங்க பொதுவாக ஜெ கேஆர்ஜாவோட முக்கியமான இது சில விஷயம் சொல்லணும் கேஆர்ஜா வந்து இப்போ விஜயகுமாரி கேஆர்ஜா இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் மிகையான நடிப்பு இருக்கும் நடிக்கும்போது மிகையாக நடிப்பாங்க நான் சொன்னேன் சின்னஞ்சிறு உலகம் நாகேஷோட நாகேஷோட அவங்க சர்வசுந்தரம் அது ரொம்ப பாப்புலரான ஒன் சைடில் நாகேஷுக்கு அவங்க அவங்களோட அதுலேயும் முத்துராமை வந்து ஜோடி ராஜேஷ் என்னன்னா இவர் வந்து எண்பதுகளில் அறிமுகமானாலும் அறுபதுகளில் பிரபலமான லக்ஷ்மியோட கேஆர்ஜாவோடெல்லாம் அவங்க அவர் நடித்தார் ராஜ் நடிகர் ராஜேஷ் இந்த அம்மா சில சீரியல் சீரியல்களையும் நடித்தாங்க டெலி சீரியல்ஸ் சீரியல்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா குடும்பம் ராஜராஜேஸ்வரி ராஜேஸ்வரி பைரவி மடிசார் மாமி இப்படி வந்து இந்த டிவி சீரியல்கள்லையும் இவங்க நடித்தாங்க இவங்க வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் வந்து இவனுடைய திருமணம் இந்த திருமணத்தை வந்து இவங்க குடும்பத்திலே யாரும் ஏற்றுக்கலை எல்லா நடிகைகளுக்கும் ஏற்படுற மாதிரி தான் அதுவும் பீக்கில் இருக்கும்போது கல்யாணம் பண்ணால் அது வரைக்கும் அவருக்கு சொல்லுவாங்க அது வரைக்கும் சம்பாதித்ததை அவங்க குடும்பத்தில் கொடுத்துட்டு தான் வந்து ஆனால் பெரிய கோடீஸ்வரனே அவங்க கல்யாணம் பண்ணாங்க அவங்க வாழ்க்கை அதுக்கப்புறம் மகாராணி மாதிரி ஆனாங்க ஏரோப்ளேன் வச்சுருந்த ஒரு நடிகைனா அது கேஆர்ஜி ஏன்னா அவங்க சுதர்சன் ட்ரேடிங் கம்பெனி வேலாயுதம் அவங்கள கல்யாணம் பண்ணாங்க ரெண்டு பேருக்கும் காதல் தான் அவருக்கு வந்து இந்தம்மா முதல் மனைவி கிடையாது சரஸ்வதி சபத்தில் கூட அந்த மாதிரி ஒரு காட்சி உண்டு அவங்க ரொம்ப ஏழ்மையிலேருந்து பெரிய மகாராணியாக ஆவாங்க அந்த மாதிரி அந்த அந்த இவங்க திரைப்படங்கள் மட்டும் இல்லாமல் இதில் இந்த ஒரு பெரிய கோடீஸ்வரனை கல்யாணம் பண்ணதுனால அவங்க வாழ்க்கை இன்னும் மேலே போய் ஏரோப்ளேன் ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய பணக்காரர் வெரைட்டி அந்த படம் அந்த என்ன சொல்கிறது மேடை வந்து அவங்களுக்கு ஒரு வெரைட்டி வெரைட்டியாக நல்ல பீம்சிங்கோட கடைசி படம் சொல்லப்போனால் கருணை இல்லம் அதில் நடித்தாங்கன்னா பார்த்துக்கோங்க ஏ பீம்சிங் அப்படி வந்து ஒரு நிறைவான ஒரு வா வாழ்க்கை அதாவது திரையுலகத்துலையும் சரி அதான் டெலிவரி சரி கடைசியில் பாருங்கள் இப்போ கூட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அவங்க வந்து சக்ரான்ற ஒரு படத்தில் பாட்டியாக கதாநாயனுக்கு நடித்தாங்க இது வரைக்கும் நம்ம கேஆர்ஜேன்ற நடிகையை பற்றி உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொண்டேன் நிறைய விஷயங்கள் அடுத்த வாரம் இன்னொரு முக்கியமான த திரை ஆளுமையை பற்றி பேசுவோம்